ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரீசெண்டாக வந்து எங்கள் வீட்டில் அரிசி மூட்டை ஓப்பன் பண்ணும்போது ஒரு அரிசி மூட்டை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஐ மீன் சாதா அரிசியும் இருந்தது, அப்புறம் கலந்த மாதிரி ஒரு பஃப்டு டைப்பாக ஒரு இருந்தது ரைஸு. ஒரு வேளை பிளாஸ்டிக் ரைஸாக இருக்குமோ, கலந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். ஸோ என்ன பண்ணோம், ஒரு பிடி அரிசி எடுத்து அதில் அது தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதா வந்து அந்த வித்தியாசமாக இருந்த அரிசி, அந்த பக்கம் இருக்கிறது வந்து நார்மல் ரைஸு. ஸோ இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் ஊற வச்சு பார்த்தோம். ஸோ வந்து ரெண்டுமே நார்மலாக தான் இருந்தது. அது வந்து கொளுத்தி பார்க்கலாம், ஏதாவது பிளாஸ்டிக் கரையிற மாதிரி ஸ்மெல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சோம். ஸோ அதனால தான் வந்து ஜஸ்ட்டு கொளுத்தி விட்டுருக்கோம். இது வந்து நார்மல் ரைஸு. நார்மல் ரைஸ் வந்து ஜஸ்ட்டு ஸ்லோவாக தான் இது குதிக்குது. ஆனால் இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து குச்சி வந்து குளுத்தி போட்ட உடனே வந்து ஒரு பக்கம் டக்குன்னு எரியிற மாதிரி இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் ஸ்மெல் எதுவுமே வரல. ஸோ நார்மல் ரைஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். இது பார்த்திங்கன்னா குச்சி நாங்கள் குளுத்தி போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு பக்கம் அரிசி பாருங்கள் அப்படி கருத்த மாதிரி ஆயிடுச்சு. பட் வந்து இது நார்மல் ரைஸ் மாதிரி தான் இருக்குது, பிளாஸ்டிக் மாதிரி தெரியல பெருசாக. ஸோ என்ன தான் இருந்தாலும் கழுவுறும் போதே வந்து அரிசி கழுவும் போது தெரிஞ்சிடும் நமக்கு மேக்ஸிமம். ஸோ கழுவும் போது நார்மலாக தான் இருந்தது, பட் இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் பஃபுட் டைப்பாக இருந்தது. இதை நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட வந்து ஒரு போம்பா ரைஸ் அந்த வெரைட்டி கிட்ட ஈக்குவலாக வர மாதிரி தான் இருந்தது. மேபி வந்து மில்லில் வந்து நிறைய அரிசி வந்து ஏதாவது கொஞ்சம் இன்னொரு மூட்டை அரைக்கும்போது பாதி இதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் நடந்திருக்கலாம். அது வந்து ஒரு நூற்றில் ஒரு மூட்டை அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் பாலாஜி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் ஆகும். டாட்டா, பாய் பாய்.